மறக்காம சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான செய்திகளை நீங்க தெரிஞ்சு. பிரம்மாண்டமாக உருவாகும் தளபதி 67, 6 வில்லன்களுடன் மோதும் விஜய். தளபதி விஜய் தற்போது தெலுங்கு டைரக்டர் வம்சி பைடப்பள்ளி இயக்கும் வாரிசு படத்தில் நடித்து வருகிறார். பைங்குவால் படமாக தமிழ் தெலுங்கு மொழிகளில் உருவாகும் இந்த படம் 2023 ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் செய்யப்பட உள்ளதாக சொல்லப்படுகிறது. குடும்ப சென்டிமெண்ட் ஆக்ஷன் படமாக உருவாக்கப்படும் வாரிசு படத்தின் பெரும்பாலான காட்சிகள் படமாக்கப்பட்டு விட்டதாக சொல்லப்படுகிறது. இதனால் விஜய் ரசிகர்கள் செம குஷியாக உள்ளனர். மற்றொரு புறம் வாரிசு படத்தின் ஷூட்டிங் ஸ்பாட் போட்டோக்கள் தொடர்ந்து வெளியாகி வருவதால் படக்குழுவினரும் விஜய் ரசிகர்களுடன் அப்செட்டில் உள்ளனர். வாரிசு படத்தின் ஷூட்டிங் செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதத்தில் நிறைவடையும் என சொல்லப்படுகிறது. விஜய் தற்போது வாரிசு படத்தில் நடித்து வந்தாலும் ரசிகர்கள் அதிகம் எதிர்பார்ப்பது விஜய் அடுத்ததாக நடிக்க உள்ள தளபதி 67 படம் பற்றிய அறிவிப்பு மற்றும் அப்டேட்டை தான். தளபதி 67 படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்க உள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்த தகவலை அவரே பல இடங்களில் உறுதி செய்துள்ளார். ஆனால் இதுவரை தளபதி 67 படம் பற்றி எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. ஆனால் லோகேஷ் கனகராஜ் எங்கு போனாலும் சரி அவரிடம் தளபதி 67 படம் பற்றியே பலரும் கேட்கிறார்கள். சோசியல் மீடியாவில் ரசிகர்கள் இதை பற்றியே கேட்பதால் தற்காலிகமாக சோசியல் மீடியாவில் இருந்து விலகுவதாக சமீபத்தில் அறிவித்த லோகேஷ் கனகராஜ் தளபதி 67 படம் பற்றி மட்டும் என்னிடம் கேட்காதீர்கள் என்று கூட சொல்லிவிட்டார். அதே சமயம் தளபதி 67 படத்திற்கான வேலைகள் லோகேஷ் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. இதுவரை வெளியான தகவல்களில் படி தளபதி 67 படத்தில் விஜய் 50வது கேங்ஸ்டர் ரோலில் நடிப்பதாகவும் இது பிகில் படத்தில் வரும் மைக்கேல் ராயப்பன் கேரக்டர் போன்றது என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் இதுதான் தளபதி 67 படத்திற்கான லோகேஷ் தயாரித்துள்ள கதையா என தெரியவில்லை. ஆனால் தளபதி 67 கேங்ஸ்டர் பற்றிய கதை, அதுவும் மும்பை தாதா பற்றிய கதை என்றும், தளபதி 67 படத்தின் ஷூட்டிங் மும்பையில் நடத்தப்பட உள்ளதாகவும் தகவல் ஒன்று இணையத்தில் தீயாய் பரவி வருகிறது. தளபதி 67 படத்தின் ஷூட்டிங்காக லொகேஷன் தேடும் பணிகள் நடந்து வருவதாக சொல்லப்படுகிறது. தளபதி 67 ப்ரீ ப்ரொடெக்ஷன் வேலைகளை லோகேஷ் ஏற்கனவே துவங்கிவிட்டதாகவும் இந்த ஆண்டு நவம்பர் அல்லது டிசம்பர் மாதத்தில் ஷூட்டிங் துவங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. இதற்கிடையே லேட்டஸ்ட் தகவலாக தளபதி 67 படத்தில் விஜய்க்கு 6 வில்லன்கள் என சொல்லப்படுகிறது. சஞ்சய் தாத், பிருத்திவிராஜ் உள்ளிட்ட 6 பேர் வில்லன் ரோலில் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. அதோடு தளபதி 67 படத்தின் விஜய்க்கு 2 ஹீரோயின்கள் என சொல்லப்படுகிறது. அதில் ஒருவர் சமந்தா என்று சொல்லப்பட்டாலும் அவர் நடிப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு என்றும் மற்றொரு தகவல் சொல்லப்படுகிறது. மற்றொரு ஹீரோயினியாக பாலிவுட் டாப் நடிகை ஒருவர் நடிக்க உள்ளதாக சொல்லப்படுகிறது. மாஸ்டர் பட கூட்டணியில் மீண்டும் ஒன்று சேரும் தளபதி படத்திற்கு அனிருத் இசையமைக்க உள்ளதாகவும், 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் பேனரில் லலித் குமார் தயாரிக்க போவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த படத்தில் த்ரிஷா நீண்ட இடைவெளிக்கு பிறகு விஜய்க்கு ஜோடியாக நடிக்க உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. தளபதி 67 படத்தின் மற்றொரு முன்னணி தெலுங்கு ஹீரோவை வில்லனாக்க லோகேஷ் கனகராஜ் திட்டமிட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. பாலிவுட்டில் சஞ்சய் தாத், மல்லு உட்டிங், பிருத்திவிராஜ், டோலிவுட்டில் ஒரு ஹீரோ என வான் இந்தியா லெவல் பிளாக் பாஸ்டர் ஹிட்டுக்கு பிளான் செய்வதாக சொல்லப்படுகிறது. மற்றொரு தகவலாக தளபதி 67 படத்தில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் முக்கிய ரோலில் நடிப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. இதனால் அந்த 6 வில்லன்களில் இவரும் ஒருவரா என ரசிகர்கள் கேட்டு வருகின்றனர். அனைத்து தரப்பு ஆடியன்ஸ்களையும் திருப்திப்படுத்துவதற்காக தளபதி 67 படத்தில் பல சப்ஸ்கிரைப்களை லோகேஷ் கனகராஜ் நினைத்துள்ளதாக சொல்லப்படுகிறது. தளபதி 67 படத்தின் அறிவிப்பு ஆகஸ்ட் 24 முதல் செப்டம்பர் முதல் வாரத்தில் வெளியிடப்படலாம் என சொல்லப்படுகிறது.